எல்லாருக்கான கம்பியோடய கேமிங் ரெக்கஸ்ட் யூடியூப் சேனல் நேரம் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சு அப்படி பார்க்குறேன் கிளிக் பண்ணி வச்சுங்க நீ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம் எல்லாம் மினிட்ல தான் ப்ளே பண்ணுறேன் அது போல் சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த கேம் வந்துவிட்டேன் இந்த கேமுடைய செட்டிங்ஸ்லாம் இதுதான் இந்த கேம்முடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பால் ஃபோருன்றதுதான் அந்த கேம் இந்த கேமில் லாங்குவேஜ் மாற்றாலும் போனோம்பா தெரியாது தனிமா லாங்குவேஜ் இன்றதை டச் பண்ணுறாதீங்க டச் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ஒரு பாப்பப் மாதிரி ஷோ பண்ணணும் எல்லா லாங்குவேஜும் ஷோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஆனால் இவனுங்க என்னன்னா அதை டச் பண்ணால் டோட்டல் லாங்குவேஜை மாற்றி விட்டுறானுங்க அதுலேருந்து நான் தேடி தேடி உணவுனா மாற்றத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி ஸோ தயவு செஞ்சு யாரும் போய்ட்டு லாங்குவேஜை மட்டும் கை வச்சிடாதீங்க இந்த கேமை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா இந்த கேம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேம் ஸோ அதனால தான் இந்த கேம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் இங்கிலீஷாக வந்துருச்சு தமிழ் லாங்குவேஜ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது இந்த கேமில் ஓகே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா கண்ணா பேன்னு வச்சுக்கிறானுங்க செட்டிங்ஸை எதை கை வச்சா ஒன்று மாறிட்டு தான் விட்டுருவோம் ரெட் பால் ஃபோர் அப்படின்றது தான் இந்த ஒரு கேம் உடைய பேர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் வித்தியாச வித்தியாசமான கலர் தான் இருக்குது நான் வந்து ஒரு பால் வாங்கியிருக்கேன் அதை ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் வரும் ஓகே கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேம் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஏன்னா எல்லாருமே வந்து வட்டமாக இருக்காங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்டியாக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டவனும் இருக்கானுங்க அவனுக்கு பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பாக்ஸாக மாற்றி விட்டுருவானுங்க ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி பிடிச்சி பாக்ஸ் ஷேப்பில் மாற்றிடானுங்க ஏன் பூமியே பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் பார்த்திங்கன்னா மாற்றிடானுங்க இப்போ அவங்கக்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா இவங்க தப்பிச்சு அவங்களை காலி பண்ணணும் அதுதான் இந்த கேமுடைய கேம் பிளே ஃபர்ஸ்ட் அதுனே கிளம்பியாச்சு கிளம்பி ஒரு ஒரு ஸ்டாரையாக பிடிச்சிட்டே போகணும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி மொத்தமே பார்த்திங்கன்னா அதில் வந்து மூணு கண்ட்ரோல் தான் இருக்கும் ஒன்று லெஃப்ட்டு ரைட்டு இன்னொன்று ஜம்ப் பண்ணுறது அந்த வட்டமாக இருக்கிறது ஸோ இதுதான் கண்ட்ரோல் இதுதான் கே இந்த கேமுடைய கேம் பிளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ஒரு ஆஃப்லைன் கேம் தான் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் அவசியம் அப்படின்றது வந்து தேவையே இல்லை இன்டர்நெட் இல்லாமல் பார்த்திங்கனா நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் இந்த உடைய கடுப்பான விஷயம்லாம் என்னென்ன இருக்குன்னு ஏன்னா கண்டிப்பாக இருக்குது இந்த கேமில் வந்து கடுப்பான விஷயம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் லாங்குவேஜ்றது அதுவே ஒரு மிகப்பெரிய கடுப்பான விஷயந்தான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா எனிமி வரா நமக்கு மூணு லைஃபும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த கேமுடைய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு எம்பி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேம் ஆக்சுவலாக நான் வந்து மினிமெட்டில் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் போயிட்டு அந்த பாக்ஸ் நம்ம குதிச்சு அவன்கிட்ட போய்ட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா போய் இடிக்கலாம் கூடாது மேலே எகிரி குதிக்கணும் கரெக்டாக நடு மண்டையில் குதிக்கணும் ஆ சைடில் அடித்தா நம்ம தான் அடி வாங்குவோம் ஒரு லைஃப் நமக்கு போயிடுச்சு கரெக்டாக அடிக்கலான்னு பார்க்கற முடியல ஆ ரெண்டு போயிடுச்சு இன்னும் ஒன்று கரெக்டாக குதிக்காமல் மிஸ் பண்ணோன்னா அவளை தான் காலிங்க மூணு லைஃப்மே போயிடுச்சு மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகுது லெவல் டூலேருந்து நான் ஆக்சுவலாக மினிமெட்டை தான் ப்ளே பண்ணலான்னு இன்றைக்கி வந்தேன் ஓப்பன்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறேன் பயங்கரமாக கடுப்பு ஏற்றுது அப்படியே ஆகி போய் ஸ்டக் ஆகிட்டே இருக்குது அப்படி இருந்தால் ப்ளே பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை கடுப்பாகுது நடா அது இந்த அளவுக்கு கடுப்பு ஆகுது அப்படின்னு அதான் தான் சரி புதுசாக ஒரு கேம் ட்ரை பண்ணலாம்னு ப்ளே ஸ்டோரில் போனோன்னே இது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்து டக்குன்னு காமிச்சிது சரி எப்படி தான் இருக்குது ப்ளே பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவனை காலி பண்ணிட்டேன் ஆ ஆ அவனை காலி பண்ணேன் அப்படியே இங்கே கீழே எதுவும் இடம் இருக்குன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தோன்னா போய் டமாலுன்னு கொண்டுங்கண்ணே மறுபடியும் போய் ஜம்ப் பண்ணிட்டோம்ப்பா ஜம்ப் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கேன் இங்கே ஒரு ஸ்டார் இருந்து எடுத்துட்டேன் இப்போ அப்படியே அது மேலேயே இரடி வேண்டித்தான் அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது இப்போது நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணுவான் ஆ அடிச்சாண்டாவேன் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஓகே ஆக்ஷன் கேம் தான் நான் விளாடுவேன் அப்படின்னா அந்தளவுக்கு இது இல்லை உங்களுக்குலாம் பிடிக்காது ஆக்ஷன் கேம் தான் விளாடுவோம்னாப்பா ஒரு ரெண்டு லை ரெண்டு லைஃப் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது இங்கே வந்து நான் நேரமாக வந்து தவித்தேன் எப்படி இந்த கல்லை வந்து அங்கே தள்ளிட்டு போயிட்டு ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு ஏன்னா இங்கேருந்து நான் ஜம்ப் பண்ணி பார்த்தேன் என்ன தான் ஜம்ப் பண்ணாலும் அங்கே கிட்ட வரைக்கும் தான் போக முடியுது கண்டி அதை தாண்ட முடியல இங்கேருந்து குச்சா ஏன் தள்ளவும் அம்மா நானும் தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளி பார்த்துட்டேன் உருண்டு பார்த்துட்டேன் படுத்து பார்த்துட்டேன் ஒன்றும் பண்ண முடியல அங்கே ஒரு ஜம்பிங் ஜப்பாங் ஃபுல் பவரில் ஜம்ப் பண்ணாலும் அங்கே தான் போகுது நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துறேன்ப்பா இந்த கல்லை வந்து அந்த பக்கம் தள்ளிட்டு போனால் மட்டும்தான் நாம் குதித்து அங்கே போக முடியும் தள தட அட்டாப் போடுவாவி இந்த கல் பார்த்திங்கன்னா இப்படி நசுக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது தழுற கேப்பில் என்னையே பார்த்தீங்கன்னா நசுக்கி போட்டுடுச்சு எலிமிக்கு அதே ஒரே அடியில் முடிச்சுட்டேன் அந்த ஸ்டாரை வேற பிடிக்கணும்பா வரங்கிரு அவ்வளோதான் ஸ்டாரை தட்டி விடு இப்போ இந்த கல்லை தான் தள்ளணும் கல்லுகிட்ட தான் இருக்குது ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் முழிச்சிட்டு இருக்கேன் ஓ இப்போ தான் ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு ஆனால் அந்த ஐடியா கரெக்டானதாக இருக்குமான்றது எனக்கு தெரியல ஏன்னா இதை அந்த மோட்டில் தள்ளி 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 விட்டுட்டே இருந்துட்டு விட்டால் அப்படியே அது அங்கேருந்து ஒன்றுனே வந்து மேலே போவோம்ல அதை தான் ட்ரை இருக்கேன் ஓடியா 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 ஓடி ஓடியா ஓடிவா ஆ இதே ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் முடியுண்டா முடியுண்டா முடியும் 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 விட்டுரு இப்போ வா அப்போ வா ஒரு ஓடு ஒரு அப்படியே ஓடி தள்ளு தழு தள்ள தள்ளு தோடி ஓடி ஓடி ஓடுறேன் அப்போ அப்படியே இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து இங்கே தள்ளி ஜம்ப் பண்ணிட்டோம்ப்பா இந்த லெவலிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் தான் நினைச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா லெவல் கம்ப்ளீட்டே ஆகலை இங்கே ஒருத்தர் போல் டமால் ஒரே அடி தான் ஓடி போ அங்கே ஒரு ஸ்டார் இருக்குது அந்த ஸ்டாரை வந்து நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னா முடிவு பண்ணிட்டோம்ப்பா ஓடி டமால் பிடிச்சா என்னன்றது எனக்கு தெரியல பிடிக்க தான் நினைக்கிறேன் இல்லை அதை பிடிக்க முடியல அது ரொம்ப ஹைட்டாக இருக்கே நான் என்ன தான் பண்ணுறது பிடிச்சிட்டேன் அவ்வளோதான் இன் லெவலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நாலு லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு வித்தியாசமானது பரவாயில்ல ஒரு ஒரு லெவல்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டஃப் கொடுத்துருக்காங்க அது இந்த கேமை வந்து ஓகேன்னு சொல்லலாம் வாழ்த்து ஆ ஆ ஸ்டார் எடுத்தாச்சு அப்படியே தள்ளிட்டு போ இந்த டேபிளை வச்சு தான் அந்த ஸ்டாரை வந்து கண்டிப்பாக நம்மளால் எடுத்து எடுக்க முடியும் ஏன்னா அப்படியெல்லாம் குதிச்சா வேலைக்கே ஆகாது இப்போது ஜம்ப் பண்ணுறா கைப்பிள்ள குதிரா 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 ஓடி போயிட்டு வேகமாக போயிட்டு இப்போ குதிக்கிற குதியில அங்கே பிடிச்சி ஸ்டாரைப்படி நான் ஆ ஸ்டாரை படி ஸ்டாரைப்படி அவ்வளோதான் ஸ்டாரை பிடிச்சாச்சு இப்போ அங்கே ஜம்ப் பண்ணோம் தான் ஜம்ப் பண்ணியாச்சு இப்போ ஒரே அவ்வளோ தான் அந்த லெவலை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சான் ஆனால் இல்லை ஏடு கீழே விழுந்துடாத விழுந்துடாத செமையான டுஸ்ட்லாம் ஓ அவ்வளோதான் பா முடிச்சாச்சு இல்லை இன்னும் முடியல அது போயினே தான் இருக்குது இத்தனை டுஸ்ட்டு வச்சாலும் முடிக்க மாட்டானே வச்சு தள்ளி விட்டு இவனை காலி வாடா 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 டவுஸ் தலையா அவ்வளோதான் அப்படியே சுற்று போய்டு போ இப்போ நாயபுரா போகிறது ஆஹா ஒருவேளை அந்த கல்லில் அங்கே தான் வைக்கணுமோ திரையாத்தனமாக கீழே தள்ளி விட்டோமோ என்ன ஜம்ப் பண்ணா ஃபைனல் ஜம்ப் அதுவரை தான் போகுது சரி தான் இப்போ இப்போ நான் அங்கே ஆஹா அதே மாதிரி கமாண்டில் சொல்லுங்கள் இந்த கேம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள் ஏ இருக்கா ஓகே ஓகே இதை தள்ளிட்டு போனோம்ப்பா நான் கூட பதறி போயிட்டேன் இது அப்படின்னு இதை தள்ளிட்டுன்னு போயிட்டு இப்போ குதிக்கிறண்டா ஜம்ப் யாருக்கிட்ட யாருக்கிட்ட குதி 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 குச்சு அட என்னப்பா இது ஆ ஓகேப்பா இந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அஞ்சாவது லெவலுக்கு வந்துடும்ப்பா அஞ்சாவது லெவலுக்கு வந்து ஐயோ அப்படியே பார்த்தோம்னா கீழே ஜம்ப் ஆகிட்டோம் அவ்வளோ நான் சொன்னால ஒரு மிகப்பெரிய கடுப்பான விஷயமே இதுதான் நம்ம அந்த லெவலை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளில போய்ட்டோன்னு வச்சிக்கங்களேன் காசு கட்டி தான் மறுபடியும் அந்த லெவலில் வந்து கம்ப்ளீட் உள்ள போகணும் அப்படின்றத சொல்லுது இது உண்மையாலுமே அந்த கேம் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது பார்த்தீங்களா என்னால் வந்து ப்ளே பண்ணவே முடியல கிளிக் பண்ணி கெடிட் டவுன் காமிக்குது ஆனால் அது கிளிக் பண்ணால் காசு கேட்குது இது அடுத்தடுத்த ப்ளேஸ் போல் இதெல்லாம் இருந்து என்ன ப்ரோஜனம் அந்த கேமுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதுதான் ஏன்னா எல்லா கேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் ஒரு லெவல் வந்து ப்ளே பண்ணிட்டா ஆனால் இதில் வந்து கண்டினியூவே ஆகலை ஆ ஆக முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க காசு கேட்கிறானுங்க ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு தான் வரும் போல் ஆனால் இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் ஓகே இந்த கேம் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போயிடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் வீடியோவில்லையும் க்ளிக் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க